வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தோடைய தேர்ட் சிங்கிள் சோல் ஆஃப் வாரிசு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் சாங் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் நம்மளுடைய சேனலில் லேட்டஸ்ட் சினி அப்டேட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டோடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் வாரிசு. ஸோ ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில் தான் இந்த சாங்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாட்டோடைய டியூரேஷன் வந்து கம்மி தான், 2 minutes தான், சின்ன சாங்காக தான் இவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சாங்கோடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு அம்மா பையனுடைய ரீயூனியன் மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இந்த சாங்கோடைய போஸ்டராக இருக்கட்டும், இப்போ லிரிக்கல் வீடியோ லிரிக்கல் ஸ்டில்ஸ்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து பேகெல்லாம் மாட்டிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வர மாதிரி தான் வந்து தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்து தன்னுடைய பையனை மீட் பண்ணுறாங்க, அம்மாவை தேடி பையன் வராரு அப்படி தான் வந்து தெரியுது. இந்த சாங் வந்து படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபில் தான் வர மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாங்காக இருக்கிறதுனால, அதுவும் தளபதி விஜய் வந்து ரிட்டர்ன் வராரு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்தில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி இந்த சாங் வரத்துக்கு முன்னாடி ஒரு சாங் வர மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த வாரிசு படத்துலேருந்து சில எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டில்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து கேமரா வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டில்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 96 படத்தில் விஜய் சேதுபதி வந்து எப்படி நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் தளபதி விஜயும் இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பார் நினைக்கிறேன். மேபி நார்த் இந்தியா சைடில் அவர் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்டேருந்து ஒரு கால் வந்து அதுக்கப்புறமா இவர் ஃபேமிலியை தேடி திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். மேபி அந்த டைமில் அம்மாவை மீட் பண்ணும்போது இந்த சாங் வர மாதிரி இருக்கலாம். இந்த சோல் ஆஃப் வாரிசு இந்த சாங் வந்து ரொம்ப அழகான ஒரு சாங்காக அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாங்கை பாடியிருக்கிற சித்ரா. ஸோ அவங்களுடைய வாய்ஸ் தான், அவங்களுடைய வாய்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ளஸ். அவங்களுடைய வாய்ஸ்க்குன்னு ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸே இருக்குது. அண்ட் பொதுவாக சித்ரா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா அம்மா அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க இந்த அம்மா சாங்கை பாடினது இந்த பாட்டுக்கு ஒரு அழகு சேர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி விஜயோடைய ஃபிலிமோகிராஃபியில் அவர் நடித்த பத்ரி. ஸோ பத்ரி படத்தில் தான் கடைசியாக சித்ராம்மா வந்து ஒரு சாங் பாடினாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து தளபதி விஜயோடைய எந்த படத்துலையுமே வந்து பாட்டு பாடலை. இப்போ இந்த வாரிசு படத்தில் தான் பாடியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த சாங் வந்து ஆடியோவாக பாட்டாக கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தேட்டரில் கேட்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் படமாக பார்க்கும்போது எந்த இடத்துல இவங்க இந்த சாங்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சிச்சுவேஷனை இவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு எலவேட் பண்ணி கொண்டு போகும். அந்த விதத்தில் தமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பாட்டு வர அந்த சீன் வந்து உண்மையிலே எமோஷ்னலாக இருக்கும், நிறைய பேரை வந்து அழ வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேபி நடந்தால் சூப்பராக தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சோல் ஆஃப் வாரிசு இந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறந்துடாமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.